ஹாய், ஹலோ, வணக்கம் சொந்தங்களே. நம்ம சேனலுக்கு உங்களை எளிதே வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம போகிற வீடியோஸை மட்டும் பார்த்துட்ருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் குட்டி ஸ்டோரி தான் பார்த்துருக்காங்க, குட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்திலலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஹியூமன்ஸ் பயங்கர எவால்யூஷனில் தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும், நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த வேர்ல்டை மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்கோம். கூடவே சேர்ந்து நம்மளோட ஹெல்த்தும் மாறிட்டே இருக்குது. அந்த காலத்திலலாம் ஒவ்வொரு மனுஷனோட சராசரி வாழ்க்கை காலம் பார்த்திங்கன்னா 80 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்திலலாம் வெறும் 60-65 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிற கேளுங்க. பொதுவாகவே நம்ம ஊரில் எல்லா கோயிலுமே மலை மேலே தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? சாமி போய் மலை மேலே கொண்டு அங்கே கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம முன்னோர்கள் தான் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சாதாரணமாக போய் ஒரு ஆளை நம்ம மலை ஏறுங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஏற மாட்டாங்க. பதிலுக்கு நம்மளை தான் திட்டுவாங்க, போங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மலையை சும்மா ஏறி கெசு வாங்கி இதெல்லாம் ஆகிற காரியமாக தான் சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறவங்கிட்டலாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் நல்ல உயரமான மலைகளில் கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம மலை ஏறி இறங்கணும்னா நம்மளுக்கு மூச்சு நல்லா வாங்கும். மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராணாயாமம். அப்படின்னா அதுவும் ஒரு யோகா மாதிரி தான். நம்ம சாதாரணமாக மக்களை மலை ஏறுங்க அப்படின்னு சொல்கிறத விட, மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் அந்த கோயிலில் போய் அந்த சாமியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் சாமி கும்பிடுவாங்க. பொதுவாகவே தரையில் இருக்க கோயில்களோட கருவறையிலேருந்து வெளியாகிற காற்றை விட மலை மேலே இருக்க கோயில்களோட கருவறையிலேருந்து வெளியே வர காற்றுகள் தான் சுத்தமான காற்று. அதில் ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாகும். அது நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. இதுதான் மெயின் கான்செப்ட். நம்மளுக்கு எந்த நோயும் வரலன்னா நம்மக்கிட்ட செல்வம் பெருக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போய் நம்ம ரெகுலராக சாமி கும்பிட்றதுனால தான் நம்ம செல்வம் பெருகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு கூறுறதுக்கு 10% சாமியாக இருந்தாலும் மீதி 90% நம்மளுக்கு எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறது தான். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 6 மாதம் மட்டும் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க பார்த்துருவோம். அந்த 6 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த நோயும் வராது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு சுத்தமாகவே இருக்காது. உடம்பும் மனசும் திடமாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். இதுதான் நம்ம முன்னோர்களோட சிந்தனை. இப்படியெல்லாம் யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணதுனால தான் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்ன செய்திக்கு ஒரு பழமொழி எடுத்துக்கட்டாக இருக்கும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை மற்றவங்ககிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.